வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் ஸ்டார். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெரசிகள் இந்த அப்ளிகேஷனில் வித்தவுட் வாட்டர் மார்க் வச்சு எப்படி நம்ம வீடியோஸை எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே தெரியக்கூடிய அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தால் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கிட்டால் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்து எல்லா வீடியோஸும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணால் தான் உங்களோட வீடியோஸில் வந்து வாட்டர் மார்க் வராமல் இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்னோடய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்ளிகேஷனில் நீங்கள் முதல் முறையாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேலண்டர், பர்த்டே, கன்னடா, தமிழ், ஹிந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் கூட நீங்கள் போய்ட்டு உங்களோட வீடியோஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் தமிழில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாங் லிஸ்ட்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வால்யூம் வந்து டவுன் பண்ணிக்கிறேன். எதுக்காகன்னா என்னோடய சேனலில் வந்து காப்பிரைட் போட்டு விட்ருவாங்க. அதனால் நான் வால்யூம் வந்து டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு அந்த இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டால் போதும், டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகி முடித்த உடனே யூஸ் நவுன்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஓகே, இப்போ இதில் வந்து நான் எனக்கு பிடிச்ச ஒரு சில ஃபோட்டோஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 ஃபோட்டோஸ், அதாவது ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கும் எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணுன்றதை அதுவே வந்து கீழே வந்து சொல்லும். ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதை கிளிக் பண்ணி ஓகே, நான் இப்போ இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நீங்கள் உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே அந்த ஃபோட்டோ எப்படி வரணுன்றதையும் மறுபடியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டன்னு டன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இப்போ சாங் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற சாங் வரணுமா, இல்லை நீங்கள் உங்களோட ஃபோல்டருக்குள்ளே ஏதாச்சும் சாங் இருந்தாலும் அதையும் கூட நீங்கள் வந்து இதில் மாற்றிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சாங்ஸை கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் சாங்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் டன் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த சாங்கே ஓகே தான். ஓகே, இப்போ டன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் வரும். முதல் ரீசன் இதில் ஆட் வரும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் ஆட் வரும். அதனால் ஆடை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக ஆடை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்ட்டு பட்டன் வந்தவுடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வீடியோ லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்குன்னு ஒரு தனி சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் டெக். அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வருதுன்னா கேமிங் வீடியோ, அப்புறம் சில ஆப்ஸ் ரிவ்யூ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். அதனால் என்னோட சேனலையும் மறந்துடாமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து அதாவது வந்து இப்போதைக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சோசியல் மீடியாஸில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான்.
எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் என்னோடய சேனல்லையும் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.